ஸ்பெக்ட்ரம் முறைகேடு குறித்த தங்களது அறிக்கை சரியானதுதான் மத்திய தணிக்கைத்துறை திட்டவட்டம் அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம் கவலை அளிக்கிறது கொல்கத்தாவில் பிரணாப் முகர்ஜி கருத்து தமிழக ஆறுகளில் பொக்லைன் மூலம் மணல் அழலாம் தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகுரக போர் விமானம் இருபத்தி ஏழு ஆண்டு கனவு நனவானது வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சரியானது என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக மத்திய தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது மத்திய தணிக்கைத்துறை அதிகாரியின் செய்தி தொடர்பாளர் பி எஸ் சௌகான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது டூ ஸ்பெக்டர் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக தலைமை தணிக்கை அதிகாரி அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கை கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பெரும் புயலையே ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று எதிர்கட்சிகள் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என்ற தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய அமைச்சர் கபில் சிபில் அண்மையில் விளக்கம் அளித்திருந்தார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தங்களது அறிக்கை முற்றிலும் சரியானது என்று மத்திய தணிக்கத்துறை உறுதிபட தெரிவித்துள்ளது இதற்கிடையே டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதினோரு செல்போன் நிறுவனங்கள் ட்ராய் அமைப்பு மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சி விகிதம் நம்பிக்கை தரும் வகையில் உயர்ந்து வரும் வேளையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம் கவலை அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இந்திய மேலாண்மை கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது நாட்டில் கொண்டே வரும் உணவு பணவீக்கம் கவலை தரக்கூடிய விஷயங்களில் ஒன்று என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஏற்றுமதியில் முப்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளதற்கு தமது மகிழ்ச்சியை அவர் தெரிவித்துக் கொண்டார் நாட்டின் கொள்கை முடிவுகளுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை முக்கிய உதவி செய்வதாக தெரிவித்த பிரணாப் முகர்ஜி நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டு செல்ல போதிலும் விலைவாசி உயர்வு உணவு பணவீக்கம் தொடர்ந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மணல் அள்ள விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்காலமாக நீக்கி உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆறுகளில் இருந்து மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசு நிர்ணயித்துள்ள அளவையும் மீறி பொக்லைன் இயந்திரம் மூலம் பல அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதால் ஆற்றின் போக்கு மாறுவதோடு வெள்ளக்காலங்களில் ஊருக்குள் நீர் புகும் அபாயம் ஏற்படும் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இத்துடன் பல அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து வறட்சி ஏற்படும் நிலை உருவாகும் என்று வலியுறுத்தி பொக்லென் இயந்திரம் மூலம் மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்கும்படி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பொக்லேன் இயந்திரம் மூலம் மணல் அள்ள தடை விதித்தது இந்த தீர்ப்பை அடுத்து தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவில் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் பொக்லைன் மூலம் மணல் அள்ள விதிக்கப்பட்ட தடையை வரும் பதினெட்டாம் தேதி இடைக்காலமாக நீக்கி உத்தரவிட்டுள்ளது மணல் தட்டுப்பாட்டை நீக்க பதினெட்டாம் தேதி இரண்டு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தி மணல் அள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசின் இந்த முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு கடும் கண்டனத்துடன் தனது எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக போர் விமானத்தை இந்திய விமானப்படைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி அர்ப்பணித்தார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற சோதனை ஓட்டத்திற்கு பின் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி தேஜஸ் இலகுரக போர் விமானம் என்பது இந்தியாவின் ஏழு ஆண்டுகால கனவு திட்டம் என்று தெரிவித்தார் தேஜஸ் விமானம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்ததை அடுத்து இந்தியாவின் கனவு நிறைவேறியது என்று தெரிவித்த ஏகே அந்தோனி இதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்றும் கூறினார் முதற்கட்டமாக இருபது தேஜஸ் விமானங்கள் தயாரிக்கப்பட்டு அவை உடனடியாக விமானப்படையில் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் நான்கு தேஜஸ் விமானங்கள் முழுமையான அளவு தயார் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே தேஜஸ் விமானங்களுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் ஏ கே அந்தோனி குறிப்பிட்டார் இந்தியாவிற்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை பாகிஸ்தான் விலக்கிக் கொண்டதை அடுத்து வெங்காய விலை பெருமளவில் குறைந்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் தெரிவித்துள்ளார் அண்மையில் பெய்த மழை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பாகங்களிலும் வெங்காயத்தின் உற்பத்தி கடுமையாக பாதிப்படைந்தது இதையடுத்து ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை நூறு ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் இதற்கிடையே பாகிஸ்தானிலிருந்து வெங்காய ஏற்றுமதி செய்ய இந்தியா கோரியிருந்தது ஆனால் வெங்காயத்தை இந்தியாவிற்கு அனுப்பினால் உள்நாட்டில் விலை ஏறக்கூடும் என்று வெங்காய ஏற்றுமதிக்கு பாகிஸ்தான் அரசு தடை விதித்தது இதற்கு மாற்றாக பாகிஸ்தானில் பருத்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா பருத்தியை அனுப்பினால் வெங்காய ஏற்றுமதிக்கு விதித்த தடையை நீக்குவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது இந்த தடை நீக்கப்பட்டு தற்போது இருந்து நூற்றி நாற்பது லாரிகளில் வெங்காயம் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது இதையடுத்து குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் வெங்காய வரத்து அதிகம் உள்ளதால் அதன் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையை கண்டித்து நாசிக் லாசான்கான் உள்ளிட்ட பகுதிகளில் வெங்காய மொத்த வியாபாரிகள் நேற்று முன்தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இதுவரை இருநூற்று எழுபத்து ஒரு காலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மிருக வதை தடுப்பு ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர் அண்மையில் இந்த வழக்குகளின் மேல் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஒரு சில நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் காப்பு தொகையாக வைக்க வேண்டும் என்பது அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று இதற்கிடையே இந்த ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இருநூற்றி எழுபத்தி ஒரு காலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மிருகங்கள் பாதுகாப்பு ஆணையத்துணை தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கான விண்ணப்பங்கள் மிருகங்கள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அந்த விண்ணப்பங்களுடன் காலைகளின் நான்கு புகைப்படங்கள் மற்றும் ஐநூறு ரூபாய்க்கான வங்கி வரைவோலை ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள குளிர்சாதன கிட்டங்கி ஒன்றில் வாயு கசிவு காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொல்கத்தா நகரில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை பாதுகாப்பதற்காக குளிர்சாதன கிட்டங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று மதியம் அங்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தபோது திடீரென்று வாயு கசிவு ஏற்பட்டதால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பொதுமக்கள் யாரும் தீ விபத்து நடந்த கட்டிடத்தின் அருகே செல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து சுமார் பதினைந்து தீயணைப்பு வண்டிகள் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிட்டங்கியில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர் இங்கு பரவிய தீ அருகிலுள்ள பருத்தி குடோனுக்கும் பரவியதை அடுத்து அங்கு கூடியிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம்